இன்றைய செய்திக்காக தேவன் நமக்கு தந்த வேத பகுதியை வாசிக்கலாம். ஆவியானவர் நம்மை பயன்படுத்தும் விதம் என்கிற தலைப்பில் செய்தியை நாம் பார்க்கவிருக்கிறோம். முதலாவதாக நாம் வாசிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 கொரிந்தியர் 12:3 தொடர்ந்து நான் உங்களுக்கு அந்த வசனங்களை சொல்லும்போது நீங்கள் கவனிக்கவும் தியானிக்கவும், இந்த ஆராதனை முடிந்த பிறகும் கூட இந்த வசனங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி நீங்களும் அதில் ஆராய்ச்சி செய்ய வேண்டும், ஆண்டவருடைய அன்பில் வளர வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நாம் அந்த 3வது வசனத்தை வாசிக்கிறேன். அதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்ல கூடாதென்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது இங்கே தேவனை அறிக்கை பண்ணுகிற ஆவி, தேவனை அறிக்கை பண்ணாத ஆவி. யார் தேவனை அறிக்கை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய ஆவியில் பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான். பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அப்போ நமக்கு தேவையானது பரிசுத்த ஆவியானவர். இந்த ஆராதனையில் இந்த ஆவியானவர் நம்மோடு கூட இடப்படும்படி ஒரு சிறிய ஜபத்தை ஏறெடுக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்தக்கூடிய விதங்களை குறித்து, நடத்தக்கூடிய அப்பா காரியங்களை குறித்து எங்களுக்கு விளங்க பண்ணும் ஆண்டவரே. நாங்கள் அதில் இன்னும் அதிகமாக வளர்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். பலவிதமான குழப்பங்களில் இருக்கிறதான தேவ ஜனங்கள் குழம்பாமல் உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்க உதவி செய்யும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறவர்களை நம்மால் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு வெவ்வேறு பெயர்களை உச்சரித்து அங்கே அவருடைய நாமத்தை தூஷிக்கிற நிறைய பேரை பார்க்கிறோம். இப்படி பலவிதமான மக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் வாழ்நாட்களில். ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது தான் இன்றைக்கு நமக்கு மிக முக்கியமான தேவையான ஒன்றாக இருக்கிறது. நாம் ஆண்டவரிடத்தில் எப்படி இருக்கிறோம், நாம் பெற்றிருக்கிற அபிஷேகத்தில் நாம் எப்படி வளர்ந்திருக்கிறோம், எப்படி நாம் அந்த அபிஷேகத்தை காத்து கொண்டிருக்கிறோம், இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஆவியானவர் மாத்திரம்தான் நம்மை வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் சாயாமல் நம்மை காக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆகவே நாம் அபிஷேகத்தை பெற்றிருக்கும் போது, அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிற ஒவ்வொரு மனிதனும் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்ல முடியும், சொல்லக்கூடும். அபிஷேகத்தை பெறாத, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாத எவரும் அப்படி சொல்ல முடியாது. ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவனை அறிவிப்பது. எத்தனை விதத்தில் தேவனை அறிவிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வசன ஆதாரத்திலிருந்து தேவனை அறிவிப்பது. இன்னொன்று, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை சொல்லி தேவனை அறிவிப்பது. நான் ஒரு திருமண ஆராதனைக்கு சென்றிருந்தேன். அங்கே கூட திருமண தம்பதியருக்கு ஒரு சாட்சியை சொன்னேன். அது என்ன சாட்சி? இயேசு உயிரோடு இருக்கிறார் என்கிற சாட்சி. அவங்க ஒருவேளை திருமணத்துக்காக கூட ஆலயத்துக்கு வந்திருக்கலாம், அதுக்கப்புறம் வருவாங்களா இல்லையானே தெரியல, நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார் என்கிற சாட்சியை சுவிசேஷமாக அறிவிக்க வாய்ப்பு கிடைத்தது. அப்போ அங்கே வந்திருந்த அநேக மக்களுக்கும் அந்த சாட்சி பயனுள்ளதாக இருந்தது. ஏன்னா ஒன்று வசனத்தின் மூலமாக, இன்னொன்று சாட்சியின் மூலமாக. இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பான விசுவாச பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய சுற்று வட்டாரத்தில் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும்.
எப்படியெல்லாம் அறிவிக்கலாம் அப்படின்னா ரெண்டு விதத்தில் அறிவிக்கலாம். ஒன்று வசனத்தில் இருக்கிறபடி, பலர் வசனத்தை நம்பாமல் இருக்கலாம், அல்லது படிக்கிறதுக்கான படிப்பறிவு இல்லாதனாலே அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மையை, சாட்சியை அவர்களால் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது. ஏன்னா இந்த வசனத்தை சார்ந்து நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கீங்க. அந்த ஆசீர்வாதத்தை சொல்லும்போது அந்த ஜனங்கள் ஒருவேளை படித்தார்களோ படிக்கவில்லையோ, இதை பற்றி அறிந்தார்களோ அறியவில்லையோ, உங்களுடைய சாட்சியின் மூலம் அங்கே ஆண்டவர் இயேசு அறிவிக்கப்படுகிறார். இதை நாம் இன்றைக்கு செய்ய வேண்டும். எல்லா இடத்திலும் வசனத்தை விளங்க வைத்து விட முடியாது, சாட்சியை ஈஸியாக விளங்க வச்சிடலாம். ஏன்னா மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. அதுவே அநேகருக்கு பயனுள்ளது. ஏன்னா நம்முடைய சுய சாட்சியை சொல்லலை, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம எப்படி உயிரோடு வச்சிருக்கிறார் என்ற ஒரு சாட்சியை தானே நம்ம சொல்கிறோம். அந்த சாட்சியை கேட்கும்போதே அவருடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிகிறத நம்மால் பார்க்க முடியும். ஏன்னா அப்படி நம்மை உயிர்ப்பித்த ஆண்டவர் அவர்களையும் உயிர்ப்பித்து வழிநடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அச்சா, இரண்டாவதாக 4வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஆம், எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய சபையில் வரங்கள் பெற்றவர்கள் வித்தியாசமான வரங்களை பெற்றிருக்கலாம். ஒருவர் வந்து தீர்க்க தரிசன வரத்தை பெற்றிருக்கலாம், ஒருவர் வந்து வியாக்கியான வரத்தை பெற்றிருக்கலாம், ஒருவர் வந்து ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை பெற்றிருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தருக்கு பயன்பட வேண்டும், நீங்கள் கர்த்தருக்கு பயன்படுகிற பாத்திரமாக இருக்க வேண்டும். அப்போ வசனத்தில் சொல்லியிருக்கிறது வரங்களில் வித்தியாசம் உண்டு. அவங்க மட்டும் ஏன் அப்படி பயன்படுத்தப்படுறாங்க, இவங்க மட்டும் ஏன் இப்படி பயன்படுத்தப்படுறாங்க, இவங்களுக்கு இப்படி ஒரு கிருபை கிடைச்சிருச்சு எனக்கு அப்படி ஒரு கிருபை கிடைக்கலையே, புலம்பக்கூடாது. ஒரு சகோதரர் உண்டு, அவர் ஃபோன் பண்ணாவே புலம்பிக்கிட்டே தான் இருப்பார். என்ன புலம்பல், அவங்களுக்கு அப்படி நடந்துருச்சு, இவங்களுக்கு இப்படி நடந்துருச்சு, எனக்கு அப்படி நடக்கலை, எனக்கு இப்படி நடக்கலை, நான் நம்பின மாதிரி நடக்கலை, நான் எதிர்காக பார்த்த மாதிரி நடக்கலை, நான் விரும்பின மாதிரி நடக்கலை. புலம்பலாகவே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் புலம்ப அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுகிறவர் தான் நான் சொல்லிக்கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போ வரங்களில் வித்தியாசம் உண்டு. ஒரே சபையில் எல்லாரும் பெற்ற அதே அபிஷேகத்தை தான் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கிறாங்க. ஒருவருக்கு வித்தியாசமான அபிஷேகம், இன்னொருக்கு வித்தியாசமான அபிஷேகம் கிடையாது. ஒரே அபிஷேகம் தான் உலகத்திற்கே கொடுக்கப்பட்டது, பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம். அந்த பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம் எனக்குள்ளே இருந்து வேறு விதமாகவும், கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளே இருந்து வேறு விதமாகவும், மற்ற சகோதரருக்குள்ளே வேறு விதமாகவும் கிரியை செய்வார். அதாவது வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவர் தான். வரங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஓ நமக்கு நம்மளாம் வரம் பெற்றவங்களாயிருச்சே அப்படின்னு நினைக்கக்கூடாது. வரம் அப்படின்பது பெருமிதத்திற்காக நமக்கு கொடுக்கப்படவில்லை. எந்த வரம் நமக்கு கிடைத்திருந்தாலும் அந்த வரம் தேவநாம மகிமைக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். அதிலிருந்து நம்முடைய சுயம் ஒன்று கூட வெளிப்படக்கூடாது. ஏன்னா அந்த பெருமை நமக்குள்ளே வந்துவிட்டால், சுயம் நமக்குள்ளே வந்துவிட்டால் ஆவியானவர் துக்கப்படுவார். அதனால் எந்த வரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, ஒன்றுக்கு அதிகமான வரம் கூட பலருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது அவர்களுடைய வாஞ்சையின்படி தேவன் கொடுத்திருப்பார். உங்களுக்கு என்ன வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வரத்தை பயன்படுத்துங்க. அது இல்லாமல் மற்றவர்களை பார்க்கக்கூடாது. ஒரு சகோதரர் ஒரு நாள் ஒரு பெரிய சொப்பனத்தை பார்த்து கொண்டிருந்தாராம். அது என்ன பெரிய சொப்பனம், சின்ன சொப்பனம்? ஆம், ஒரு நீண்ட சொப்பனம். அந்த சொப்பனத்தில் நீளமாக சிலுவை தரையிலே வைக்கப்பட்டிருந்ததாம். நிறைய சிலுவைகள் சின்னதாக இருந்துச்சான், நிறைய சிலுவைகள் பெருசாக இருந்துச்சான். அப்போது இந்த குறிப்பிட்ட சகோதரனுடைய பெயர் எழுதப்பட்ட சிலுவையை போய் பார்த்து அந்த சிலுவைக்கு முன்பாக நின்று அவர் மலைத்து போனாராம். மலைத்து போன உடனே அவர் ஆண்டவரை பார்த்து கேட்டாராம், அங்கே நின்று ஆண்டவர் அவர்களை கைட் பண்ணி இருக்கிறார். ஆண்டவரை கேட்டாராம், ஆண்டவரே, அந்த சிலுவைகள் எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது, என்னுடைய சிலுவை இவ்வளோ பெருசாக இருக்குது, எனக்கு ஒரு தயவு செய்ய வேண்டும். அந்த சின்ன சிலுவை இருக்குது பார்த்தீங்களா,
அதை நான் எடுத்துக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட சொன்னாராம். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், இல்லைப்பா இது உன்னுடைய சிலுவை, இதை நீ தான் சுமக்க முடியும் என்று சொன்னாராம். இல்லை ஆண்டவரே, கண்டிப்பாக அந்த சின்னதாக இருக்கிற சிலுவை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி ரொம்பவே போராடி கடைசியாக சொன்னாராம், நீ அந்த சின்ன சிலுவையாக இருந்தாலும் அதை உன்னால் தூக்க முடியாதுப்பா. என்ன ஆண்டவரே சொல்லிட்டீங்க, இவ்வளோ பெரிய சிலுவையை தூக்கணும்னு சொல்லிட்டு நீ இந்த ஏன் சிலுவையில் பேரை எழுதி வச்சுருக்கீங்க, அந்த சின்ன சிலுவையை தூக்க முடியாதா, நீ போய் தூக்கி பாருன்னு சொன்னாராம். அவர் நேராக போனார், சின்னதான சிலுவை தூக்கிடலான்ட்டு தூக்கி பார்த்தா அசைக்க கூட முடியலையா, அவ்வளோதான். என்ன ஆண்டவரே, ஆண்டவர் சொன்னாராம், அதே சொப்பனத்தில் தான் ஆண்டவரோடு பேசிக்கிட்டே இருக்கார். சொன்னாராம், உன் சிலுவை, உன் பேர் எழுதப்பட்ட அந்த சிலுவை தூக்கிப்பார் அப்படின்னார். அது போய் தூக்குனா லகுவாக பார்க்கறதுக்கு பெருசாக இருந்துச்சு, அவருடைய பெயர் சிலுவையில் எழுதப்பட்டிருக்கு. அந்த சிலுவையால் சீக்கிரமாக தூக்கி தன் தோளில் வைத்து கொண்டாராம். அதனால தான் நான் சொன்னேன், உன்னுடைய சிலுவையை நீ சுமக்கணும், அது இன்னொருவனுடைய சிலுவை, சின்னதாக இருந்தால் கூட அது அவனுக்கு சுமக்கிறதுக்கு உன்னால் சுமக்க முடியாது அதை என்று சொல்லி ஆண்டவர் அவருக்கு விளங்க வைத்தாராம். திடீரென்று கண் விழித்து இந்த விஷயத்தை அநேகருக்கு சொன்னார். நானும் அதை கேட்பட்டேன். எவ்வளவு ஆச்சரியம், நம்முடைய தேவன் நம்முடைய பாதையில் நமக்கான அபிஷேகம் அல்லது நமக்கான சிலுவை, நமக்கான வரம், நமக்கான கிருபை, அது எதுவாக இருந்தாலும் எந்த அளவாக இருந்தாலும் அது நம்முடையது மட்டும்தான். நான் மற்றவர்களுடைய சிலுவையையோ அல்லது மற்றவர்கள் பெற்ற கிருபையையோ மற்றவர்களை கர்த்தர் பயன்படுத்துகிற விதத்தையோ, ஐயோ அதை மாதிரி நான் பயன்பட்டால் நல்லா இருக்கும், இதை மாதிரி பயன்பட்டால் நன்றாக இருக்கும்னு சொல்லி மற்றவர்களை பார்க்காதபடிக்கு நீங்களாகவே என்றைக்கு இருக்க ஆரம்பிக்கிறீர்களோ அன்றைக்கு பலத்த காரியங்களை தேவன் உங்களை கொண்டு செய்வார். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மை போன்ற எளியவர்கள், ஏழைகள், மீனவர்கள்லாம் பெரிய கோடீஸ்வரங்களா இல்லை, அவங்களெல்லாம் கர்த்தர் பயன்படுத்தி அதோ உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்கள் என்று கலங்கி போனார்கள் தேசாந்திரிகள். அந்த அளவுக்கு அவர்களை கர்த்தர் தம்முடைய வல்லமையினாலும் வரங்களினாலும் அபிஷேகத்தினாலும் இடைகட்டியிருந்தார். இதுதான் ஆண்டவருடைய வழி நடத்துதல். இன்றைக்கு வரங்களிலே வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் ஆவியானவர் ஒருவர் தான், அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் பெற்ற அந்த அபிஷேகத்தை தான் எனக்கு கொடுத்திருக்கிறார். உதாரணத்திற்கு இன்றைக்கு தேவனால் எடுத்து வல்லமையாக பயன்படுத்தப்படுகிற அல்லது டெலிவிஷன்களில் 24 மணி நேரமும் வந்து கொண்டிருக்கிற சில முகங்களை நீங்கள் பார்ப்பீங்க, அவர்களுக்கு என்ன அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கோ அதே அபிஷேகம் தான் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிறத மறந்துடாதீங்க. ஏன், அவர்களுக்கு அந்த அழைப்பு அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கான அழைப்பை நீங்கள் தெரிந்து கொண்டு அதிலே கர்த்தருக்காக நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா உங்கள் ஸ்தானத்தில் நீங்கள் நின்னா அதனுடைய கணம் வேறு, உங்கள் பாதையில் நீங்கள் நடந்தால் அதனுடைய கணம் வேறு, உங்களை தேவன் நிறுத்தின இடத்தில் நின்று நீங்கள் செயல்பட்டால் அதனுடைய மகிமையே வேறு. அதனால் மற்றவர்களெல்லாம் பார்க்காதீங்க, மற்றவர்களை பார்க்கவே பார்க்காதீங்க. மற்றவர்களை பார்த்த நிறைய பேர் வெட்கப்பட்டு போய்விட்டார்கள், மற்றவர்களை பார்த்த நிறைய பேர் தலை கவிழ்ந்தே போய்விட்டார்கள், நிறைய பேர் இன்றைக்கு ஆண்டவர்கிட்டே இல்லை போயிட்டாங்க. ஏன்னா அவர்கள் மற்றவர்களை பார்க்கிறவர்கள். நீங்கள் தேவனை மாத்திரம் பாருங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை மாத்திரம் இழந்து விடாதபடிக்கு நீங்கள் காத்து கொள்ளுங்க. அதனால் வசனம் சொல்லுகிறது, வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. அங்கே ஊழியங்களிலேயும் வித்தியாசம், 5வது பகுதி 7வது வசனம், அனுக்கிரகம் செய்தவர் ஆவியானவர். ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. ஊழியம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு மேடையை போட்டு பிரசங்கித்தால் அதுதான் ஊழியம் என்று நினைக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதன் பலன் கூட கிடைக்கும். இன்றைக்கு ஒரு சுவிசேஷ பணிக்காக நாங்கள் கிராமங்களுக்கு போவது உண்டு. அந்த நாட்களில் இந்த நாட்களில் கிராமங்களிலே சுவிசேஷ பணி நிறுத்தப்பட்டு கிடக்கிறது. ஆனாலும் சீக்கிரத்தில் கர்த்தர் எழுப்புதலுக்கு
வகைவை செய்வார். அப்போ அந்த கிராமங்களுக்கு நாங்கள் செல்வோம். அங்கே எங்களுக்கு தண்ணீர் தீர்ந்திருக்கோம், நாங்கள் கொண்டு போன தண்ணீரெல்லாம். அங்கே சில குடும்பத்தார் அவர்கள் தண்ணீர் எடுத்துக்கொண்டு இளநீர் எடுத்துக்கொண்டு ஓடி வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல எங்கள் வாகனத்துக்கு பக்கத்தில் வந்து எங்களுக்கு அவைகளை கொடுத்து ஊக்கப்படுத்துவார்கள். இப்போ ஊழியம் செய்கிற நாங்கள் களைத்து போகாமல் இருக்கும்படிக்கு அப்படி ஒரு உதவி அவங்க செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதுவே ஒரு ஊழியம். இன்றைக்கு தேவனுடைய ஊழியத்தை தாங்குகிறீங்க பார்த்தீங்களா, அதுவே ஒரு ஊழியம். இன்றைக்கு நம்ம மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறோம், மிஷினரிகளுடைய காணிக்கைகளை அனுப்புகிறோம், அதுவே ஒரு ஊழியம். அப்போ இந்த ஊழியங்களை தாங்குவதே ஒரு ஊழியம்தான். கர்த்தருக்கு நீங்கள் உங்களுடைய அழைக்கப்பட்ட அந்த நிலையில் நின்று கர்த்தருடைய நாமத்துக்கு சாட்சியாக விளங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதனால் எல்லாமே மேடை போட்டு பிரசங்கம் பண்ணுறது தான் ஊழியம் இல்லை. நாங்கள் ஆரம்ப நாட்களில் மட்டுமல்ல, அங்கே கன்வென்ஷன் கூட்டங்கள் நடத்துவது உண்டு. கன்வென்ஷன் கூட்டங்களில் முதல் நாள் ஸ்பீக்கர் யாருன்னு கேட்டால் அடியன். அவர் ஆண்டவர் கிரியை செய்வார். ஆனால் அந்த கூட்டத்தினுடைய வேலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா, வந்திருக்கிற வாலிபர்கள் வாலண்டியர்ஸ் எல்லாரோடும் கூட சேர்ந்து நானும் பணி செய்வேன். நாங்கள் அந்த கூட்டத்திற்கு 2 நாட்களுக்கு முன்பே மைதானத்தை சுத்தம் செய்து விடுவோம். திரும்ப திரும்ப போய் அந்த மைதானம் சுத்தமாக இருக்கிறதா என்று பார்ப்போம். சிலர் வந்து அசுத்தப்படுத்தி இருப்பார்கள். நாங்கள் போய் அந்த அசுத்தப்படுத்தப்பட்ட இடத்திலிருந்து அசுத்தங்களை அகற்றி அங்கே திரும்பவும் அவைகளையெல்லாம் இயல்பு நிலைமைக்கு கொண்டு வந்து வைத்திருப்போம். கூட்டம் நடக்கப் போகிறது, அந்த நாற்காலிகளையெல்லாம் ஒழுங்கு செய்வோம், மேடைகளெல்லாம் அவர்களுக்கு உதவி செய்வோம், போஸ்டர் ஒட்டுவோம். ஆனால் நம்ம வாலிபர்கள் வருவாங்க, கூட சேர்ந்து வேலை செய்வாங்க, போஸ்டர் ஒட்டுவோம், நோட்டீஸ் கொடுப்போம், இந்த மைதான வேலையெல்லாம் செய்வோம். ஆனால் மேடையில் நின்றும் பிரசங்கம் பண்ணுவோம். ஐயோ, நான் மேடையில் மட்டும்தான் நின்று பிரசங்கம் பண்ணுவேன்னு நான் ஒரு நாளும் சொன்னது கிடையாது. மைதானத்தை சுத்தம் பண்ணுற வேலையை நான் செய்வேன். ஏன், எல்லாமே தேவனுக்காக நான் ஊழியம்தான். அதனால் ஊழியங்களிலே வித்தியாசம் இருக்கிறது. இப்போ அன்றைக்கு அந்த கூட்டத்தை நாங்கள் 3 நாட்கள் 5 நாட்கள் கன்வென்ஷன் கூட்டங்கள் நடத்துவோம். அப்போது வாலிபர்களும் வாலண்டியர்ஸும் இன்னும் நல்ல வயதானவர்களும் கூட வந்து உதவி செய்வார்கள். இரவு நேரங்களிலே அங்கே பொருட்களுக்கு காவல் காப்பார்கள். அதெல்லாம் ஒரு பெரிய ஊழியம்தான். ஏன்னா அந்த ஸ்டேஜ் முதற்கொண்டு நாற்காலிகள் வரைக்கும் வாடகைக்கு எடுத்தது, அவைகளை பாதுகாக்க வேண்டும். அங்கே படுத்து உறங்குவார்கள். உறங்கிறது மட்டும் இல்லை, எழுந்து எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து கொள்வார்கள். இதெல்லாம் ஊழியத்தின் ஒரு பகுதி. இதுபோல் ஊழியத்தில் எது வேண்டாலும் நீங்கள் செய்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றலாம். இப்போ ஒரு ஊழியம் அல்லது ஒரு ஆராதனை அப்படின்னு சொன்னாவே வெறும் அந்த மேடையில் மட்டும் நின்று போய்விடுகிறது அல்ல. அந்த ஆராதனையை, அந்த ஆலயத்தை ஒழுங்குபடுத்துவது, ஆலயத்தை சுத்தப்படுத்துவது, ஆலயத்தை தூசி தட்டுவது, அந்த பாய்களை சுத்தம் செய்வது, பாய்களை ஒழுங்குபடுத்தி மக்கள் அமர்வதற்காக அதை ஏற்படுத்துவது, வருகிறவர்களுக்கு சானிடைசர் கொடுப்பது, முகக்கவசம் கொடுப்பது, இப்படியெல்லாம் வந்து இது கூட ஊழியம்தான். இன்றைக்கு அதையெல்லாம் நீங்கள் செய்யணும். அது செய்யும்போது அதுவும் கர்த்தருக்கான ஊழியம்தான். நீங்கள் ஒரு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற ஒரு நண்பனையோ ஒரு சகோதரியோ பார்த்து அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லி சுவிசேஷத்தை சொல்லி, இயேசு உயிரோடு இருக்கிறாரம்மா, நீங்கள் ஏன் அழுகிறீங்க, நீங்கள் உங்கள் கண்ணீரை அவர் பாதத்தில் ஊற்றி விடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். அவங்க அதை செய்வாங்க. அது நீங்கள் கர்த்தருக்கு செய்த ஊழியமாக இருக்கும். இதை பாஸ்டராக இருந்து தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, பிஷப்பாக இருந்து தான் செய்யணும்னு அவசியமே இல்லை. எனக்கு தெரிந்த ஒரு தம்பி என்னோடு கூட பேசினார். இன்றைக்கு அங்கே பார்த்தீங்கன்னா சபைகள் கிடையாது, சபையே இல்லை அவங்களுக்கெல்லாம், சபை இல்லை. ஆனால் பிஷப் என்கிற ஒரு பட்டத்தை வாங்கி கொண்டார். என்ன அவசியம் இருக்கிறது பிஷப் என்கிற பட்டத்திற்கு? நாம் செய்ய வேண்டிய வேலையை செய்யலை,
நமக்கு தேவையானது இன்றைக்கி ஆலயத்தை பெருக்கிறதுக்கு ஆள் வேணும், நம்ம அதை செய்யணும். ஒற்றை அடிக்கிறதுக்கு ஆள் வேணும், பாய் போடுறதுக்கு ஆள் வேணும், பிரசங்கிக்கிறதுக்கும் இருக்கணும். இதெல்லாம் செஞ்சு சபைகளை வளர்த்து பிறகு நீ பிஷப் ஆனால் கூட பரவாயில்ல. சபையே இல்லாத ஒருவருக்கு பிஷப் பட்டத்தை வாங்கி என்ன பண்ண போகிறார்? இன்றைக்கி நிறைய பேர் வெறும் பட்டத்தை வைத்து கொண்டு அது நல்லா இல்லை. நீங்கள் பட்டம் பெற வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று அந்த அபிஷேகத்திற்கு உகந்தவாறு நடந்து கொண்டால் போதும். நான் என்ன சொல்லுகிறேன், பட்டம் ஊழியம் செய்யாது. அது வேண்டுமானால் உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு சும்மா பார்வைக்கு காட்டுவதற்கு தான். அபிஷேகம் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பலத்த காரியங்களை செய்ய முடியும். ஆனால் அபிஷேகம் இல்லாமல் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது, அதனால தெரிஞ்சுக்கோங்க. அதனால் ஊழியங்களில் வித்தியாசம் இருக்கலாம், ஆவியானவர் ஒருவர் தான்றதை மறந்துடாதீங்க. நான் பெரிய ஊழியக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. இல்லை நான் யார், நான் இறங்கி போய் அதெல்லாம் செய்ய முடியுமா? கிடையாது. ஒரு மைதானத்தில் ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்து கொண்டிருந்தாராம் ஒரு பெரிய ஊழியக்காரர். அப்பொழுது அந்த கூட்டத்தில் வந்து அந்த கூட்டத்தில் ஒரு பகுதியினுடைய கழிப்பறைகளை சுத்தம் செய்வதற்கு யார் வருகிறார்கள் அப்படிங்கும்போது ஒருவர் வந்து நான் செய்து ஒழுகிறேன் என்று சொல்லி அவர் முன் வந்து அதை செய்ய ஆரம்பித்தாராம். செய்ய ஆரம்பித்த பிறகு அந்த கழிப்பறைகள்லாம் சுத்தமாக அவர் வைத்து கொண்டார். அந்த கூட்டங்கள் நடந்த அந்த நாட்களில் அவரே போய் எல்லாவற்றையும் கொண்டு சென்று அவரே அவைகளை நேரடியாக சுத்தம் செய்வாராம். இப்படி நடந்து கொண்டிருந்த காலத்தில் கூட்டமெல்லாம் முடிந்த பிறகு அந்த வாலண்டியர்ஸ் எல்லாரையும் அழைத்து அவர்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லி யார் யார் என்னென்ன வேலை செய்கிறாங்க அதுக்கெல்லாம் தெரியாது அவருக்கு, யார் யார் என்னென்ன வேலை செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள விசாரிக்கிறார். தன்னிடத்தில் எல்லாரையும் அழைத்து அந்த மேடை பகுதியை பார்த்து கொண்டவரை பார்த்து, நீங்கள் தானா, என்ன வேலை செய்கிறீங்க? ஓகே, நன்றி, ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். இப்படி ஒன்றொன்றாக சொல்லிவிட்டு அந்த கழிப்பறைகளெல்லாம் பார்த்து கொண்டவரை கூப்பிட்டார். நீங்கள் தான் அந்த கழிப்பறையெல்லாம் பார்த்து, நான் எல்லாருமே யாருமே கம்ப்ளைண்டே பண்ணலை, ரொம்ப நல்லா சுத்தமாக இருந்ததாக சொன்னாங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்னு கேட்டாராம். அப்போ சொன்னாராம், நான் தான் இந்த டிஸ்ட்ரிக்கு கலெக்டர்னு சொன்னாராம். எல்லாம் தூக்கி வாரி போட்டுருச்சு, கலெக்டர் வந்து இதை செஞ்சாரா? ஆமாம், கலெக்டரால் கூட அப்படி செய்ய முடியும். ஏன்னா அதுதான் தேவனுக்கு செய்கிற சேவை. நம்ம வந்துட்டு நாங்கள் மேலே தான் நிற்பேன், மைக்கு ஒன்று இருந்துடணும் அப்படின்னா அது ஊழியம் கிடையாது. இதுவும் ஒரு ஊழியம்தான். அந்த கூட்டம் அவ்வளவு சிறப்பாக முடிந்து குறையே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அதுவும் ஒரு பணியாக இருந்தது. அதை ஒரு டிஸ்ட்ரிக்டினுடைய கலெக்டராக இருந்து கூட, நான் கலெக்டர் ஆச்சே நான் இதெல்லாம் செய்யலாமான்னு கூட அவர் செய்ய யோசிக்கலையாம். அவர் பாட்டுக்கு செஞ்சிட்டார். அந்த பெரிய ஊழியக்காரர் ஆடி போயிட்டாராம், நான் கூட இந்த மாதிரி இறங்கி செஞ்சுருக்க மாட்டேன் பிரதர், நீங்கள் அதை செஞ்சுருக்கிறீங்க, உண்மையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னாராம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆயுசு காலத்தில் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னென்னா, இயேசு கிறிஸ்துவுக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும், இயேசு கிறிஸ்துவுக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும், இயேசு கிறிஸ்துவுக்காக எதையாகிலும் இழக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவுக்காக எதை தியாகம் செய்திருக்கிறீர்கள், எதை தியாகம் செய்திருக்கிறீர்கள், தயவு செய்து இதுவரையிலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொஞ்சம் மந்தமாகவே போய்விட்டிருக்கலாம், இனி நான் ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும், இயேசு கிறிஸ்துவுக்காக நான் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு தியாக பக்குவத்தோடு கூட கர்த்தருக்காக எழும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் எழும்புகிறவர்கள் எவ்வளவு காலம் நிற்க வேண்டும் என்றால் முடிவு பரியந்தும் நிற்க வேண்டும். முடிவு பரியந்தும் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். எந்த இடத்திலும் நான் இயேசு கிறிஸ்து உயிரோடு தான் இருக்கிறார் என்கிறதை சொல்லுகிறதில் எந்த விதமான ஐயப்படவும் மாட்டேன். காரணம் என்னவென்றால் அவர் உயிரோடு தான் இருக்கிறார். அவரை தவிர வேறு யாரும் உயிரோடு இல்லை. ரொம்ப தைரியமாக நான் சொல்ல முடியும், ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறதுக்கான சாட்சிகளை முதலாவது நான். ஏன்னா நான் உயிரோடு இருக்க காரணம் அவர் உயிரோடு வந்து உயிரோடு இருந்து என்னை காப்பாற்றினார். அது இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் கூட எனக்கு சுகம் கொடுத்துருக்கிறார். ஒரு திடீரென்று என்னுடைய சுகர் லெவலை பரிசோதித்து கொண்டிருந்தேன், ஒரே 483 அவ்வளவுதான். நான் ஜெபம் பண்ணினேன், ஆண்டவரே இது சரிபடாது,
இதை எனக்கு குறைச்சி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இருந்தாலும் மருத்துவர்கள் சொன்ன டயட்டையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். 483 கடந்த வேளை, அடுத்த வேளை நான் சுகர் டெஸ்ட் எடுக்கும்போது 183. பாருங்களேன், நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்ம அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துடணும், அவர் பார்த்துக்கொள்வார். 483 எங்க, 183 எங்க? நான் 2 ரீடிங் எடுத்து பார்த்தேன், அதிர்ந்து போனேன். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நமக்கு வாய்ப்பு தருகிறார், சுகம் தருகிறார். இதுக்கெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு சாட்சி சொல்லணும். அவர் உயிரோடு இருக்கிறனால தான் இதெல்லாம் நமக்கு செய்கிறார். அதனால் அவர் உயிரோடு இருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணி, சபையில் தீர்க்கதரிசியா நீங்கள், அதை செவ்வனே செய்யுங்கள். சுவிசேஷகரா நீங்கள், அதை செவ்வனே செய்யுங்கள். அல்லது அங்கங்கே மக்களை ஒழுங்குபடுத்துகிற வாலண்டியரா, செவ்வனே செய்யுங்கள். ஒருவேளை ஆலயத்தை பெருக்கி பாய் போடுற வேலை இருக்குதா உங்களுக்கு, செவ்வனே செய்யுங்கள். அவர் உங்களை உயர்த்துகிற வரைக்கும் அதை செய்யுங்க. உயர்த்தின பிறகு அப்போ கூட அதை செய்யணும். அதுதான் என்ன பெருத்தளவில் இன்றைக்கி கூட ஆலயத்தை பெருக்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா என் தேவனை ஆராதிக்கிற இடத்த சுத்தம் பண்ணுவது அவ்வளவு மகிழ்ச்சி, அதுவும் பெரிய ஊழியம். இன்றைக்கி நம்ம அந்த விசுவாசத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். அந்த மாதிரியாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் பலனை தேவன் தருவார். நீங்கள் ஒரு தொய்ந்து போன ஆத்மாவை கண்டு அவர்களை திடப்படுத்துகிறீங்களா? சோர்ந்து போன ஒரு ஆத்மாவை பார்த்து சோர்ந்து போகாதன்னு சொல்கிறீங்களா? அது பெரிய ஊழியம். தேவனை விட்டு போயிட்டு இருக்கிறவங்களை கூப்பிட்டு, நீ தேவனை விட்டு போனனா ஆபத்து, ஓடிவா கர்த்தர்கிட்ட எச்சரித்து கூப்பிடுறீங்களா? அது பெரிய ஊழியம். அது பாஸ்டராக இருந்து தான் செய்யணும்னு இல்லை, பிஷப்பாக இருந்து தான் செய்யணும்னு இல்லை, சாதாரண விசுவாசியாக இருந்து செய்யலாம். ஏன்னா அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை. இன்றைக்கு கண்ணீரில் இருக்கிறவர்களை போய் ஆத்தும பாரத்தோடு கூட பாருங்கள். நான் உனக்காக ஜெபிக்கிறேன் தம்பி, அண்ணா, அக்கா, உனக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்காக ஒரு துளி கண்ணீரை தேவ சமூகத்தில் வடித்து ஜெபித்து பாருங்கள். அங்கே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும், ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். அப்போ அந்த இடத்துல கர்த்தர் மகிமைப்படுவார். அங்கே நீங்கள் ஊழியம் செய்திருக்கிறீங்க, இதுதான் ஊழியம். விசுவாசிகளாகிய நீங்கள் இந்த லாக்டவுன் காலத்தில் அமைதியாக இருந்து கொண்டு நீங்கள் நேரத்தை கடத்தாமல் தயவு செய்து தேவனுக்காக சிறிய வேலை எதையாகிலும் ஒன்றை செய்யுங்கள். தேவனுக்காக எழும்புங்கள், தேவன் பட்சமாக நில்லுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் தேவன் பட்சத்தில் நின்று தேவனுடைய அன்பை கொண்டு போய் மக்களுக்கு சேருங்கள். தேவனுடைய சுவிசேஷத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேருங்கள். தேவனுடைய விடுதலையை மக்களுக்கு கொண்டு போய் சேருங்கள். விசுவாசிகளாகிய ஒவ்வொருவருக்கும் அந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிறத மறந்துடாதீங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஆண்டவர் எங்கே இருக்கார், வந்தார், போனார், நமக்காக உயிர் கொடுத்தார், அதுக்கப்புறம் அவர் பரலோகத்துக்கு போயிட்டார், எப்போவோ வரப்போகிறார், அது வரைக்கும் நம்ம ஜாலி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இல்லாமல், தேவன் பெரியவர் என்கிறதை, தேவன் மகத்துவமானவர் என்கிறதை, தேவன் உயிருள்ளவர் என்கிறதை, தேவன் ஜீவனோடு இருக்கிறவர் என்கிறதை நீங்கள் விளங்கி கொண்டு நீங்கள் அந்த பணியை செய்ய வேண்டும். என்ன பணி? இயேசு உயிரோடு இருக்கிறார் என்கிற உண்மையை ஒருத்தருக்காகிலும் சொல்லுங்கள், அவர் அதிசயங்களை செய்வார். ஊழியங்களில் வித்தியாசம் இருக்குது, இதுதான் வித்தியாசப்பட்ட ஊழியம். ஒருவேளை மியூசிக் வாசிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம், அதன் மூலம் கர்த்தர் மகிமைப்படுவார். பாடுகிறீங்க, அதன் மூலம் கர்த்தர் மகிமைப்படுவார். எந்த இசைக்கருவிகளை நீங்கள் வாசித்து அந்த பாடலுக்கு ஏற்ப அந்த பாடலை கொண்டு போகிறீங்க பாருங்கள், அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம், அதுவே ஒரு ஊழியம். இதெல்லாவற்றையும் தேவனுக்காக செய்யுங்க. எல்லாவற்றிலும் நீங்கள் வளருங்க, முன்னேறுங்க. போன வருஷம் இருந்த விசுவாசத்தை காட்டிலும் இந்த வருஷம் விசுவாசம் வளர்ந்திருக்க வேண்டும். போன வருஷம் இருந்த ஆத்தும தாகத்தை காட்டிலும் இந்த வருஷம் இருக்கிற ஆத்தும தாகம் பெருகி இருக்க வேண்டும். போன வருஷம் நீங்கள் இந்த தாளந்துகள் இசைக்கருவிகளை வாசிக்கிறதுல எவ்வளவு கற்றிருந்தீர்களோ அதை காட்டிலும் இந்த வருஷத்தில் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், இன்னமும் பயனுள்ளவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் முன்னேற வேண்டும், எல்லாவற்றிலும் முன்னேற வேண்டும். விசுவாசமாக அதில் முன்னேறணும். வரங்களா அதுலேயும் நீங்கள் எப்படி முன்னேறது? தேவ சமூகத்தில் நேரம் செலவிடுங்க, ஜெபிங்க, துதிங்க, ஜெபிங்க, துதிங்க, ஜெபிங்க, துதிங்க, தேவ சமூகத்தில் காத்துருங்க. உங்கள் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு, ஆண்டவரே என்கிட்ட பேசுகிற வரைக்கும் நான் இங்கேருந்து போக மாட்டேன்னு சொல்லி பாருங்கள். அவர் அங்கே இறங்கி வந்து பேசுவார், உங்களோடு இடைவிடுவார். அதான் வளர்ச்சி, அதான் வளர்ச்சி. தேவன் தந்ததான அபிஷேகத்தின் மூலம் தேவன் ஒருவேளை உங்களுக்கு அந்நிய பாஷையை கொடுத்துருந்தார்னா
அதை உங்கள் பக்தி விருத்திக்காக பேசுங்க, நீங்களாக பேசக்கூடாது. ஆவியானவர் இறங்கி வந்து அந்த பிரசன்னத்தில் நீங்கள் பேச முடியும். நிறைய பேர் சொல்கிறாங்க இன்றைக்கி அபிஷேகத்தில் அந்த அந்நிய பாஷையெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்நிய பாஷை பேசுகிறாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. மனுஷ பாஷை தூத பாஷை எல்லாம் இருக்குது, ஆனால் அன்பு இல்லாவிட்டால் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு. ஆனால் அன்போடு சேர்த்து அந்நிய பாஷையின் வரங்களையும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அன்பு இல்லை நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறீங்கம்பாங்க. அன்பு இல்லைன்னு சொல்லிட்டு அன்பை உருண்டை உருண்டை எடுத்து உலகத்துக்கு காமிச்சிக்கிட்டு இருக்க முடியுமா? அன்பு மனதுக்குள்ளே இருக்கிறது. ஒரு ஆத்மாவை ஆத்மாவை நேசிக்கிறோம். ஒரு மனிதனை மனிதனாக, ஒரு மனுஷியை மனுஷியாக, ஒரு சகோதரனை ஒரு சகோதரியை சகோதர சகோதரியாக நம்ம நேசிக்கிறோம். அதுதான் அன்பு. அவர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதான நேசம், அதுதான் அன்பு. அந்த அன்பைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த அன்பில் தான் நாம் வளர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அப்போது இந்த அபிஷேகம் இல்லாமல் அந்த அன்பு வளராது. அபிஷேகம் இல்லாதவர்களிடத்தில் அந்த அன்பு நிலைத்திருக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையவே கிடையாது. ஆறாவது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கிரியைகளையும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஊழியங்களில் வித்தியாசம் பார்த்தோம், இப்போ கிரியைகளில் வித்தியாசம். கிரியைகளில் கூட வித்தியாசம் இருக்கிறதாம். என்ன கிரியைகள்? ஆவியானவர் செயல்படும் போது ஒருவரை ஒரு விதமாகவும் இன்னொருவரை வேறு விதமாகவும் பயன்படுத்துவார். ஏன் நாம் இதை பேச வேண்டியது? இன்றைக்கி சபை வீட்டில் முடங்கி கிடக்கிறது, சபை மக்கள் வீடுகளில் முடங்கி கிடக்கிறார்கள். நீங்கள் ஜபத்தில் விழித்து எழும்ப வேண்டும். நீங்கள் வரங்கள் கிருபைகளில் வளர வேண்டும். ஒருவேளை இந்த லாக்டவுனெல்லாம் முடித்து சபை திறக்கும்போது, நீங்கள் சபைக்குள்ளே வரும்போது வரம் பெற்ற ஒரு விசுவாசியாக வர வேண்டும், கிருபை பெற்ற ஒரு விசுவாசியாக வர வேண்டும், அதை தேவ சபையில் பயன்படுத்துகிற ஒரு விசுவாசியாக வர வேண்டும். சும்மா கிடையாது, அப்படியே நம்மளை உருவாக்கணும். உங்களை அங்கே அமர்ந்திருக்க பண்ணினது எதற்காக? உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான். ஒரு இரும்பு உலைக்களத்திற்குள்ளே போகிறது என்று சொன்னால் அது இன்னொரு ஆயுதமாக உருவாவதற்குத்தான். நீங்கள் இந்த லாக்டவுன் மூலம் தேவ பிரசன்னத்துக்குள்ளே போகிறீர்கள் என்று சொன்னால், இந்த லாக்டவுனை பயன்படுத்தி நீங்கள் அதிக நேரம் தேவ சமூகத்தில் செலவழித்து ஜெபித்து அதே சமயத்தில் வரங்களை பெற்று கிருபைகளை பெற்று அதில் வளர்ந்து அதை ஆண்டவருக்காக பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அப்படியானால் இங்கே நீங்கள் இந்த லாக்டவுன் காலத்தை பயன்படுத்தி வீணாக்காமல் அதிசயங்களை செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிறத உங்கள் நீங்கள் பெற்ற வரங்களின் மூலம் வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதனால தான் கிரியைகளில் வித்தியாசம். ஆவியானவர் ஒருவர் தான். எனக்குள்ளிருந்து கிரியை செய்கிற ஆவியானவர் ஒரே ஆவியானவர் உங்களுக்குள்ளும் இருக்கிறார். உலகம் முழுவதில் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்குள்ளும் விசுவாசிகளுக்குள்ளும் ஒரே ஆவியானவர் தான் இருக்கிறார். கிரியைகளில் தான் வித்தியாசம். என்னங்க கிரியை? நல்ல கிரியை கெட்ட கிரியன்றீங்களா? கிடையாது, எல்லாமே நல்ல கிரியை தான். ஆனால் இப்போ ஒருவேளை நான் போய் ஒரு நோயாளியை ஜபத்தோடு கூட போய் தொட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் அடைவாயாக அப்படின்னு சொல்கிறேன், ஒருவேளை உடனே சுகம் கிடச்சிடலாம், இல்லை அடுத்த நாள் அடுத்த நிமிஷம் அடுத்த இன்னும் சில மணிக்கணக்கான நேரங்கள் தள்ளி சுகம் கிடச்சிடலாம். ஒரு சிலர் போகிறாங்க, ஜபம் பண்ணுறாங்க, தலையில் கே வைப்பாங்க, இயேசுவி நாமத்தில் இந்த வியாதியை வெளியே போயிடுச்சு. அப்போ வர கிரியை வித்தியாசம் இருக்கா? நாம் போய் ஜபம் பண்ணுறோம், அடுத்த நாள் சுகம் கிடச்சிருச்சு. அவர் போய் ஜபம் பண்ணார், உடனே சுகம் கிடச்சிருச்சு. இதுதான் கிரியையில் வித்தியாசம். மற்றபடி ஏற்றத்தாழ்வெல்லாம் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால் கிரியையில் வித்தியாசம் இருக்குது. ஆவியானவர் ஒருவர் தான். என்னை கொண்டு எப்படி செய்ய வேண்டும் என்பதை அவர் சித்தம் வச்சிருக்காரோ அப்படியே செய்வார். அதுக்காக இன்னைக்கு நான் பிசாசை பார்த்து இயேசுவி நாமத்தில் புறப்பட்டு போ அப்படின்னு சொன்னால் நாளைக்கு தான் போவேன்னு சொல்லாத அது. ஏன்னா இயேசுவி நாமத்துக்கு அது யார் சொன்னாலும் பயப்படும், குழந்தைங்களே சொன்னாலும் பயப்படும். ஒரு முறை ஒரு தாயார் அதிகமான அசுத்த ஆவியின் பிடியில் சிக்கி தவித்து கொண்டிருந்தார்கள். ஒரு சிறு குழந்தை ஓடி வந்தான். அந்த குழந்தை தன்னுடைய விரலை மட்டும் அப்படி நீட்டி இயேசுவி நாமத்தில் போ பிசாசே என்றார். அவ்வளவுதான், ஓடிவிட்டது. யோசிச்சு பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் அப்படின்னு சொல்லும்போது அது யார் பயன்படுத்தினாலும் அங்கே அந்த அசுத்த ஆவியால் நிற்கவே முடியாது.
இதுதான் அங்கே இருக்கிற உண்மை. அதனால் வரங்கள் அங்கே கிரியைகளில் வித்தியாசம் இருக்குது. வரங்களை தருகிற ஆவியானவர் ஒருவர் தான் என்கிறத மறந்துடாதீங்க. அதனால் அவருக்குள்ளிருந்து கிரியை செய்கிற ஆவியானவர் வேறு, இவருக்குள்ளிருந்து கிரியை செய்கிற ஆவியானவர் வேறு, எனக்குள்ளிருந்து கிரியை செய்கிற ஆவியானவர் வேறன்னு தீர்மானிச்சிடாதீங்க. ஒரே ஆவியானவர் தான், ஹலலுயா, ஒரே ஆவியானவர் தான். இன்றைக்கு அவர் தம்முடைய கிரியைகளை நடப்பித்து கொண்டிருக்கிறார், சபையை புதுப்பித்து கொண்டிருக்கிறார், சபையை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறார். சபையை நீ விழித்தெழு என்று சொல்லி உன்னை சொல்கிறார். நீ வரங்களை மங்க வைத்து கொண்டிருக்காத. இந்த லாக்டவுனை நீங்கள் இன்னும் அதை இன்னும் விசுவாசத்தை லாக் பண்ணிடாதீங்க. அதே சமயத்தில் உங்களுடைய வரங்களை லாக் பண்ணிடாதீங்க, உங்கள் அபிஷேகத்தை லாக் பண்ணிடாதீங்க. தேவன் அதிசயங்களை செய்ய போகிறார். நீங்கள் உங்களுடைய ஆவியிலே அனலை கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆவியில் அனலாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி ஆவியிலே அனல் பெற வேண்டும் என்று அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதனால் சொல்லும்போது அங்கே கிரியைகளில் வித்தியாசம், ஆனால் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே என்று சொல்லிவிட்டு 7வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அனுகிரகிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா சுயத்திற்காக என்று அது குறிப்பிடப்படவில்லை. இப்போ எனக்கு நான் எந்த மாதிரியான அபிஷேக வல்லமையை தாங்குவேனோ அந்த அபிஷேக வல்லமையை தான் அங்கே கொடுப்பார். ஒரு முறை ஒரு சகோதரன் எல்லாரும் ஆவியிலே ஜெபித்து கொண்டிருந்த போது அவர் கேட்டார், ஆண்டவரே எனக்கு இவர்கள் எல்லாரும் பேசுகிறது போல அல்லது இவர்கள் எல்லாரும் துள்ளி குதிக்கிறது போன்ற ஒரு ஆவி வேண்டாம், எனக்கு ஒரு டீசன்ட் ஸ்பிரிட் வேண்டும் அப்படின்னு கேட்குறார். டீசன்ட் ஸ்பிரிட் வேணும் அப்படின்னு கேட்டார். அதனால் எல்லாரும் அபிஷேகத்தில் ஆவியில் கழிகூர்ந்து கர்த்தரை ஆராதித்து அவரவர்களுக்கு தேவன் கொடுத்த பாஷை, அவரவர்களுக்கு தேவன் கொடுத்த தீர்க்க தரிசன வரங்களை அந்த சபையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த சகோதரன் எனக்கு டீசன்ட் ஸ்பிரிட் வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி, ஏன்னா அவர் பார்க்குறார் அங்கேருந்து இந்த பக்கம் வந்துட்டாங்க, இந்த பக்கம் இருக்கவங்க முன்னால் இருக்கவங்க பின்னால் போயிட்டாங்க, இதெல்லாம் டீசெண்டாக தெரியலை எனக்கு, எனக்கு டீசன்ட் ஸ்பிரிட் வேணும்னு கேட்டாராம். அப்போது ஆவியானவர் கண்டுக்கவே இல்லை. ஏன் கண்டுக்கிறலன்னா அங்கே பரிசுத்தாவியானவர் மட்டும்தான், ஹோலி ஸ்பிரிட் மட்டும்தான் இருக்குது. டீசன்ட் ஸ்பிரிட்னு தனியாக ஒரு ஸ்பிரிட்டு ஆண்டவர்கிட்ட கிடையாது. அதனால் பரிசுத்தாவியானவர் இன்டீசன்ட் ஸ்பிரிட்டா கிடையாது. அது அவருக்கு கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு, அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. மஞ்சக்காமலை வந்தவனுடைய கண்ணுக்கு எல்லாமே மஞ்சளாக தெரிஞ்ச மாதிரி அவர் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு. ஆவியானவர்கிட்ட கேட்டார், ஆண்டவரே ஏன் எனக்கு இன்னும் கொடுக்கல, எல்லாரும் ஆவியில் நிறைஞ்சு பேசுகிறாங்களையா அப்படின்னு. அப்போ அவர் கேட்டாரா, நீ கேட்ட ஆவி என்ன ஆவின்னு கேட்டாரா, டீசன்ட் ஸ்பிரிட்டு. அது என்கிட்ட இல்லைப்பா, என்கிட்ட ஒன்லி ஹோலி ஸ்பிரிட் தான் அப்படின்னு சொன்னாரான். அப்போ கேட்டாரா, ஆண்டவரே மன்னிச்சிருங்க, என்ன எனக்கு அந்த ஹோலி ஸ்பிரிட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரா. அவர் கேட்ட நிமிடத்தில் என்ன ஆனது தெரியுமா, பரிசுத்த ஆவியானவர் அவரை அபிஷேகித்து விட்டார். அந்த ஆலயத்தினுடைய வாசலில் பின் சுவருக்கு பக்கத்தில் முழங்கால் படியிட்டிருந்த அவர் திடீரென்று அவரை ஆவியானவர் தூக்கினார். தூக்கி ஜனங்கள் நின்று ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆராதித்து கொண்டிருக்கிறவர்களுக்கெல்லாம் தலைக்கு மேலே பறந்து வந்து பலிபீடத்தில் விழுந்தார், பலிபீடத்தில் விழுந்தார். அங்கே விழுந்த பிறகு அவருடைய முட்டி இட்டி எல்லாம் அடிபட்டு, ஆனாலும் அவர் கட்டுப்படுத்த முடியல அந்த அபிஷேகத்தை. அவ்வளவாய் அபிஷேகம் பெற்று எல்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஆமேன் போட்டு முடித்தா அப்போ தான் தெரியுது அவருக்கு பரிசுத்தாவியின் அபிஷேகம் கிடச்சிருச்சு. ஆனால் என்னாச்சு, கிடைக்கும்போது அங்கேருந்து தூக்கி எரியப்பட்டு இங்கே வந்து விழும்போது அப்படியே முட்டிகளெல்லாம் காயங்களாகிவிட்டது. ஆம், அப்போ தான் சொன்னார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் டீசன்ட் ஸ்பிரிட்டு கேட்டு நான் ஏமாந்து போய் கடைசியாக எனக்கு பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை கொடுங்கும்போது மற்றவங்கள பார்த்து நான் அதை ஒமிட் பண்ணிக்கிட்டே வந்தேன். இப்போ அதை அவங்கள காட்டிலும் அவ்வளோ தூரத்தில் என்னை தூக்கி போட்டீங்களப்பா என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி பிறகு அவர்
அந்த அபிஷேகத்தின் தன்மையை விளங்கி கொண்டு கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆரம்பித்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். வீடுகளில் இருந்து நீங்கள் ஜெபிக்கலாம், வீடுகளில் இருந்து நீங்கள் துதிக்கலாம். ஒருவேளை காட்பாடி மற்றும் நம்முடைய ஆலய இருக்கிற பகுதிகளிலே நீங்கள் அருகில் இருப்பீர்களே என்று சொன்னால், தினந்தோறும் கூட நீங்கள் வந்து ஆலயத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கலாம். ஒவ்வொரு ஆலயத்திலும் நாங்கள் அந்த வாரத்தில் உள்ள நாட்களில் நீங்கள் தனித்து ஜெபிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறோம். இந்த வாரத்தில் நீங்கள் வந்து ஜெபிக்கிறீங்கன்னு சொன்னால், ஆலயத்தில் வந்து முழங்கால் போட்டு மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை உபவாசிச்சிங்கனாலும் பரவாயில்லை, நீங்கள் உபவாசிக்காவிட்டாலும் நீங்கள் ஜெபிக்கிறதுக்காக ஆலயத்திற்கு கூட வாங்க. மொத்தத்தில் நமக்குள்ளே ஒரு ஆத்தும தாகமும் ஒரு ஆத்தும பாரமும் ஊழிய தாகமும், நானும் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிற ஊழியத்தை செய்ய வேண்டும் என்கிறதான பாரத்தை வளர்த்து கொள்ளுங்கள். எழுப்புதல் எழுப்புதல் என்று இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, எழுப்புதல் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது முதல்ல ஒரு தனி மனிதனுக்குள்ளே வர வேண்டும். ஒரு தனி மனிதனுக்குள்ளே எழுப்புதல் வந்தால்தான் அந்த தனி மனிதன் மூலம் சபைக்குள்ளே எழுப்புதல் வரும். அந்த சபைக்குள்ளே எழுப்புதல் வந்தால்தான் அந்த கிராமத்தில் எழுப்புதல் வரும். அந்த கிராமத்தில் எழுப்புதல் வந்தால் தான் அந்த பக்கத்தில் இருக்கிற பட்டணங்களுக்கு எழுப்புதல் வரும். பட்டணங்களுக்குள்ளே எழுப்புதல் வந்தால் தான் தேசங்களுக்கு நாடுகளுக்கு எழுப்புதல் வரும். அதனால் இன்றைக்கு தனி மனித எழுப்புதல கேள்விக்குறியாக இருக்கிறது. நாம் நிறைய பேரை பார்க்குறோம், நிறைய ஜெபம் பண்ணுவாங்க, திடீர்னு ஜெபிச்சு எத்தனை நாள் ஆச்சு கேட்டால் ஒரு வாரம் ஆச்சுமாங்க. அப்போ சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சுன்னா, இப்போ தான் சாப்பிட்டு வந்தம்மாங்க. ஜெபிச்சது ஒரு வாரம் ஆச்சு, சாப்பிட்டது இப்போ தான் சாப்பிட்டு வந்தம்மாங்க. இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறது? சரீரம் உயிரோடு இருக்குது, ஆத்மா நோய்வாய்ப்பட்டு கிடக்கு. இன்றைக்கி ஆத்மாவுக்கு உகந்த உணவை நீங்கள் வேதத்திலிருந்து கொடுக்க வேண்டும். ஜெபம் அபிஷேகம் என்கிற தன்மையில் இருந்து ஆத்மாவை வளர்க்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சும்மா எல்லாம் இருக்கக்கூடாது. தேவன் பலத்த காரியங்களை செய்வதற்கு இன்றும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய கிரியைகளை யாரும் மட்டுப்படுத்த முடியாது. உங்களுக்குள்ளே பெற்றிருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் தயவு செய்து அனல் மூட்டி எழுப்புங்கள். ஆவியில் அனலாயிருங்கள். கர்த்தருக்காக எழும்புங்கள். வரங்களில் வித்தியாசம் இருக்கலாம், ஆவியானவர் ஒருவர் தான். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரத்தை, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணியை நீங்கள் செவ்வனே செய்யும்படிக்கு உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். ஏன்னா வேதம் அப்படித்தான் மிகத்தெளிவாக சொல்லுகிறது. அதனால் அங்கே 10வது வசனத்தில் பார்க்கும்போது, வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிறதிலும் அளிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். கோடாலியை வைத்து மரம் வெட்டுகிறவனுக்கு கோடாலி கொடுக்கப்படுகிறதுன்னு ஒரு உதாரணம் வச்சுக்கோங்க. நான் எந்திர வாள் கொண்டு தான் என்னால் மரம் வெட்டி சாய்க்க முடியும் அப்படின்னா அவனுக்கு எந்திர வாள் கொடுக்கப்படுகிறது. அதான் உண்மை, அதான் அங்கே தெளிவாக சொல்லியிருக்கார். அதனால் உங்களுக்கு உங்களுடைய கரத்தில் கொடுக்கப்பட வேண்டிய அந்த ஊழியம் எதுவோ, அல்லது அந்த வரம் எதுவோ, அந்த அபிஷேகம் எதுவோ, அதை கொடுத்துருக்கிறாரு. அதை வெளிக்கொண்டு வர வேண்டும். ஒரு போர் வீரனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும், அது உரைக்குள்ளே இருக்கும். போர் நடந்து கொண்டிருக்கும்போது அந்த போர்வாள் உரைக்குள்ளே இருக்கிறதுனால என்ன நியாயம் இருக்கிறது? அது உரையிலிருந்து அந்த போர் வீரன் வெளியே எடுத்து எதிரியை வெட்டி வீழ்த்த வேண்டும். இன்றைக்கு நீங்கள் தான் அந்த போர் வீரன். உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய ஜபம், நீங்கள் வேத அறிவில் வளர்வது, அந்த பட்டயம் நீங்கள் உரையிலேயே போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. எடுங்க, எதிரியாகிய பிசாசுக்கு எதிராக யுத்தத்தை தொடங்குங்க. வெற்றி நம்முடையது தான். ஏன்னா தாவீது ஒரு வெறும் கூழாங்கல்லோடு கூட போனார், கோல் எடுத்துக்கிட்டு போனார். பார்க்கிறதுக்கு அற்பமாக இருந்தது, ஆனால் கிடைத்ததோ அற்புதம். நீங்கள் ஒருவேளை மற்றவர்களுக்கு அற்பமாக காணப்படலாம், உங்களை தேவன் அற்புதங்களாக பயன்படுத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே நமக்கு என்ன மாதிரியான கிருபை வரும், நமக்கு என்ன மாதிரியாக அளிக்கப்பட்டிருக்கிறதோ அதை மனரமியமாக பயன்படுத்துங்களேன், மனரமியமாக பயன்படுத்துங்களேன். ஒரு பெரிய வண்டி இருக்கிறது என்று சொன்னால் அந்த வண்டியை வந்து பெரிய என்ஜின் இழுத்துட்டு போகும். அந்த என்ஜினுக்குள்ளே எவ்வளவோ பார்ட்ஸுகள் இருந்து அதன் வேலையை செய்யும்.
ஆனால் ஒரு சின்ன காற்று பின் இருக்கும், ஒரு ஊசியோட கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது இல்லைன்னா இவ்வளவு வேலை நடக்காது. அந்த சின்ன காற்று பின்னு நீங்களாக இருக்கலாம், நானாக இருக்கலாம், இதுதான் அங்கே. அப்போ அந்த முழு என்ஜினும் வேலை செய்வதற்கு அந்த காற்று பின்னு யூஸாக இருக்கும். அது மாதிரி தான் நம்முடைய தேவன் நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிறியதோ பெரியதோ, நீங்கள் விரும்பினதோ விரும்பாததோ, உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகத்தை கொண்டு அந்த வரங்களை கர்த்தருக்காக பயன்படுத்துங்க. எதுவுமே இல்லைனா கூட உங்கள்கிட்ட விசுவாச வரம் இருக்குது பாருங்கள். அந்த விசுவாச வரம் அதை நிறைய பேருக்கு கடத்தி விடலாம். எப்படி கடத்தி விடலாம்? இயேசு உயிரோடு இருக்கிறார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குது, அதை அசைக்கவே முடியாது. என்ன எனக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசத்தை எவன் வந்தாலும் அசைக்க முடியாது. உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தையும் அப்படி தான், எவனாலையும் உங்கள் விசுவாசத்தை அசைக்க முடியாது. ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறார் என்கிற அனுபவத்தை நீங்கள் உள்ளபூர்வமாக அனுபவிச்சிருக்கீங்க. யாரோ போதிச்சு இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வரலை. இந்த விசுவாசமானது உங்களுக்குள்ளே உயிர் பெற்று எழுந்திருக்கிறது. அந்த விசுவாசத்தை யாராலும் உங்களுடைய மனதிலிருந்து பறித்து விட முடியாது, பறித்து விட இடம் கொடுக்கவும் கூடாது. அப்போது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசம் வர இருக்கும் பாருங்கள். சுகமாக்கு வர இருக்குதா இல்லையோ, திருக்க தரிசனம் வர வர இருக்குதோ இல்லையோ, அந்நிய பாஷை வியாக்கியான வரம் இருக்குதோ இல்லையோ, ஒரு வரம் இருக்குது, விசுவாச வரம், அதை வச்சுக்கோங்க. ஒரு மனுஷனுக்குள்ளே உங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தை அவன் அப்படியே விசுவாசிக்கும் பண்ண முடியும். அவன் அதை கண்டுக்கிட்டு, ஐயோ இவ்வளோ நாளாக இந்த விசுவாசத்தை நம்ம தொலைச்சிட்டு இருந்தோமே, இதுதான் உண்மையான விசுவாசம், இதுதான் உண்மையான தெய்வம், இவர் தான் உண்மையான ஆண்டவர் என்று சொல்லி அங்கே ஆண்டோட்ட வருவாங்க. உங்கள் விசுவாச வரத்தை கொண்டு அந்த வேலையை செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் யாரையும் பிரெயின் வாஷ் பண்ணுறதில்ல. நம்முடைய வேலை அது கிடையாது. நாம் இருக்கிற உண்மையை சொல்லுவது, சத்தியத்தை சொல்லுவது, உயிரோடு இருக்கிற ஆண்டவரை காண்பிப்பது, அபிஷேகத்தில் நிற்பது, விசுவாசத்தில் நிற்பது, வருகைக்கு எதிர்கொண்டிருப்பது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அதற்கு புத்தியுள்ள மனவாட்டியாக ஆயத்தப்படுவோம், காத்திருப்போம். அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் செய்வார். ஹல்லேலூயா ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். ஆவியானவரே அன்பினாவியானவரே, ஏப்புவாரும் இறங்கிவாரும் எங்கள் மத்தியிலே, ஏப்புவாரும் இறங்கிவாரும் எங்கள் மத்தியிலே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே. ஹல்லேலூயா. ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே, ஆவியானவரே வரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் விசுவாசத்திலே நிற்போம். பெற்ற வரங்களை பயன்படுத்துவோம். விசுவாச வரத்தை கொண்டு அநேகருக்குள்ளே விசுவாசத்தை விதைப்போம். கர்த்தருக்கு ஊழியம் செய்வோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தை கர்த்தருக்காக பயன்படுத்துவோம். அந்த வகையிலே பார்த்தால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற எல்லாருமே ஆண்டவருடைய பணியை செவ்வனே செய்ய வேண்டியவர்கள் தான். நமக்குரிய பணியை, நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்ட பணியை
யாரையும் எதிர்பாராமல் செய்து கொண்டே இருப்போம். பலன் தருகிறவர் சீக்கிரம் அத்தியாயத்திலே வருவார், நம்மை சேர்த்து கொண்டு பலன் தருவார். எங்கள் பரலோக பிதாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிற ராஜா, உம்முடைய நேசகுமாரன் கிறிஸ்து இயேசுவை எங்களுக்கு தந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் இந்த இடத்திலே உம்முடைய சக்கினா மகிமை எங்களை மூடிக்கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இதோ இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற அருமை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த அபிஷேகம் அதிசயமாக விளங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாரும் உமக்கு ஊழியம் செய்கிறவர்களாக, அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்தை பயன்படுத்துகிறவர்களாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து அற்புதங்களை செய்யும், எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். வேண்டிய நன்மைகளை தருகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து, சகல நன்மைகளையும் அபிஷேகத்தின் வரங்களையும் நாங்கள் தேவபாதத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.